பிரதமர் மோடி அவர்களுக்கு சவால் விடுத்த தொல் திருமாவளவன் அவர்கள். 2014ல இருந்து 2019 வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து விஜய் மல்லையா, நீரவ் மோடி, லலித் மோடி இவங்க எல்லாருமே வந்து கடனை வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு ஓடி போனாங்க. இதெல்லாம் எங்களுக்கு என்ன மறந்தா போச்சு. 2019 அப்புறமா அவசர அவசரமாக முத்தலாக்க வந்து வேணான்னு சொல்லியிருக்கிறாங்க. காஷ்மீருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு அந்தஸ்து கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு மதம் சார்ந்த நடவடிக்கைகளை ஏன் இவ்வளவு துரிதமா நீங்க எடுக்கிறீங்க? இந்திய மக்கள் கொரோனாவில் செத்துட்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் ராமர் கோவில் எதுக்குங்க? கொரோனா காலகட்டத்தில் உத்தரகாண்ட் கும்பமேளா ரொம்ப அவசியங்களா? ஒரு சமூகத்தில் ஒருவருக்கு தொடர்ச்சியாக அநீதி இழைக்கப்பட்டதால் இப்போ அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சமூக நீதி. 2014லையும் 2019லையும் இந்திய மக்கள் செஞ்சுருக்கக்கூடிய தப்பை 2024ல் நிச்சயமாக செய்ய மாட்டேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில் என்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா, அதாவது ஒரு சமூகத்தில் ஒருவருக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு பதிலாக தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போவானது அவங்களுக்கு பிரதிபலனாக சமூக நிதி அப்படின்ற ஒரு விஷயமானது கிடச்சிக்கிட்டு இருக்கு. அவங்க படிக்கக்கூடிய ஸ்கூலோ வேலை பார்க்கக்கூடிய இடமோ இப்படி அனைத்து இடத்துலையும் கிடச்சிட்ருக்கு. இந்த ஒரு விஷயமானது அடுத்த முறை பாரதிய ஜனதா கட்சியானது ஆட்சி பொறுப்பை ஏற்கும் பட்சத்தில் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா களையப்படும், எல்லாமே எடுக்கக்கூடிய சூழ்நிலையானது ஒருவேளை வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி, ஆர்எஸ்எஸ் இவங்க எல்லாமே ஜெயிச்சா வந்து அதற்கான வழிவகைகளை இவங்க கண்டிப்பாக நிச்சயமாக செய்வாங்க. ஏன்னா இவங்க எடுக்கக்கூடிய அத்தனை நகர்வுகள்லையுமே பார்த்திங்கன்னா பிரதானமாக மதம்ன்ற ஒரு விஷயத்தை தாண்டி ஜாதின்ற ஒரு விஷயத்தை மறைமுகமாக இவங்க செயல்படுத்திகிட்டு இருக்காங்க. ஏன்னா இதற்கு உதாரணம் தான் வந்து பார்த்திங்கன்னா புதிய கல்விக் கொள்கையாகட்டும், வர்ணாசிரம தர்மம் அப்படின்ற மாதிரி ஆகட்டும். அதாவது பிரதமர் மோடி அவர்களே சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, அப்படியே மேடைக்கு மேடை திருக்குறளை லைட்டாக பேசிட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்பா என்ன வேலை செய்கிறாங்களோ அந்த வேலையை நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா செய்யுங்க அப்படின்ற மாதிரி விஷயமாகட்டும். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக சமஸ்கிருதத்தை மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா புகுத்துற மாதிரியும், ஒரே நாடு ஒரே மொழி ஒரே ரேஷன் இப்படின்ற மாதிரியான விஷயங்களையுமே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக செஞ்சிகிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த கொரோனா காலகட்டத்தில் மாநிலங்கள் எல்லாமே ரொம்பவும் பாதிக்கப்பட்டது. இந்த பாதிப்பில் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்துக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா நிதிலாம் கொடுத்தாங்க. அதுக்கு தமிழக நிதியமைச்சர் பிடிஆர் அவர்கள் எதிர்கருத்தையும் தெரிவித்தார். அதாவது கோவா போன்ற சின்ன மாநிலத்துக்கு நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களே, தமிழ்நாடு எவ்வளோ பெரிய மாநிலம், இதுக்கு ஏன் நீங்கள் கொடுக்கல? அது மட்டும் இல்லாமல் தொழில் வளர்ச்சியில் அதாவது வட மாநிலங்களை விட பல மடங்கு உயர்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டையும் வட மாநிலத்தையும் ஒப்பிட்டு பேசுகிறதே தவறு. போன ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இங்கேருந்து புழப்பு தேடி பல பேர் பாம்பேக்கு போனாங்க. ஆனால் இப்போது அங்கே வட மாநிலத்துலேருந்து பல பேர் அசாமு, பீகார், ஒரிசா இங்கேருந்து பல பேர் வந்து பார்த்திங்கன்னா சென்னையை நோக்கி வராங்க, தூத்துக்குடியை நோக்கி வராங்க, மதுரையை நோக்கி வராங்க. இப்படி தொழிலை தேடி வாய்ப்பை தேடி அங்கே இருக்கவங்களாம் இங்கே வராங்க. தமிழ்நாடு இந்த ஒரு இடத்துல வந்து முன்னோடியாக இருக்குது. இப்படி பல விஷயங்கள், ஏன்னா 2014ல் பிஜேபி ஜெயித்தாங்க. பிஜேபி ஜெயிச்சதுக்கப்புறமா ஊழல் இல்லாத தேசம், நாங்கள் 15 லட்சம் ரூபா போடுவோம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லி கடைசியில் என்ன சொன்னாங்க, நாங்கள் அதாவது கருப்பு பணத்தெல்லாம் மீட்டால் ஒவ்வொரு இந்தியர்கள் வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 15 லட்சம் ரூபா கிடைக்கிறதுக்கான வழிவகையை நாங்களே ஏற்படுத்தி தருவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு செம்மையாக வந்து பார்த்திங்கன்னா பக்கோடா கொடுத்தாங்க. ஏன்னா பக்கோடான்ற விஷயம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது படித்த இளைஞர்கள் பக்கோடா கடை வைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பக்கோடா செய்கிறது தவறு நான் சொல்லலை, நாங்கள் பக்கோடா கடை வைக்கிறத நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்ற ஒரு கேள்வி தான் எழுது. இதுக்கப்புறமா அவங்க சொல்லிருக்கக்கூடிய பல விஷயங்கள், அதாவது கொரோனா காலகட்டத்தில் நாடே என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த சமயத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மணி அடிங்க, விளக்கு பிடிங்க, இந்த மாதிரியான ரொம்பவும் தேசத்திற்கு முக்கியமான கருத்துக்களெல்லாம் பிஜேபி சொன்னாங்க இல்லையா. அது மட்டும் இல்லாமல் கொரோனா காலகட்டத்தில் அவசர அவசரமாக நிறைய சட்டங்களை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அமல்படுத்தினாங்க. அதாவது இஏஏ ஆகட்டும், சிஏஏ ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் டெல்லியில் விவசாயிகள் ரொம்ப நாளாக போராடிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பற்றி கொஞ்சம் கூட கவலையப்படாமல் புதிய வேளாண் சட்ட திருத்தம், 3 சட்டங்கள், அதாவது கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ஏதுவாக இருக்க மாதிரியான சட்டங்கள் அப்படின்ற ஒரு விஷயம், கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா மின்துறையை தனியாருக்கு தாரை வார்க்கக்கூடிய அந்த ஒரு செயலாகட்டும், இப்படி பல விஷயங்களை, அது மட்டும் இல்லாமல் பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனு, அது மட்டும் இல்லாமல் விமான நிலையம்,
அப்புறம் சாலைகள் இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக கொடுக்கக்கூடிய அந்த ஒரு விஷயமாகட்டும், அப்புறம் வந்து இன்னொன்று விஷயம் இந்த சுங்க கட்டணம் அப்படின்றத நீங்கள் வண்டி ஓட்டுறீங்களோ இல்லையோ ஃபாஸ்டாகில் கொடுத்து ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ நீங்கள் வந்து கட்டாயம் நீங்கள் செலுத்தி ஆகணும் இப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. இதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம புள்ளி விவர கணக்குப்படி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதாவது தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சாலைகளானது நல்லா இருக்குது, வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சாலைகள் வந்து நல்லா இல்லை. இங்கே கிடைக்கக்கூடிய வருமானம் சுங்க வரி மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த சுங்க கட்டணத்தை அதிகளவு வந்து பார்த்திங்கன்னா வட இந்தியாவுக்கு போய் செலவு பண்ணுறாங்க. இந்தியா ஒரு தேசம் ஓகே நீங்கள் செலவு பண்ணுங்கள் ரைட்டு, முதல்ல இங்கே கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் பண்ணுங்கள், இங்கேயே எங்களுக்கு பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் ஏன் வந்து பார்த்திங்கன்னா வட மாநிலத்துக்கு கொண்டு போகிறீங்க அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாமே குரல் கொடுக்குது. இந்த குரல் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஒரு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி இருந்தது, அதாவது திமுக கூட்டணி கிட்டத்தட்ட ஒரு 30 இடங்கள் ஜெயிச்சுது, பாஜக கூட்டணி ஒன்றே ஒன்று தேடி மட்டும் ஜெயிச்சாங்க. அதனால் இங்கே இருக்கக்கூடியவர்களுடைய குரலானது வலுத்துக்கிட்டு இருக்கு. அதற்கு உதாரணமாக இன்னொரு விஷயமும் நடந்தது, 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெற்று நாட்டை வந்து சிறப்பாக செயல்படுத்திகிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பாக பிஜேபிக்கான எதிர்ப்பு கேள்விகளை அப்பப்போ கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரோல் டீசல் விலை, இந்த பெட்ரோல் டீசல் விலைக்கான ஜிஎஸ்டிக்காக சேர்க்கறதுக்காக ஒரு மீட்டிங் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த மீட்டிங்கில் நாங்கள் கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி புறக்கணிச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு செயலாகட்டும், ஏன்னா அதாவது பிஜேபியில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமி அவரே சொல்லியிருக்காப்புல என்ன அப்படின்னா, பாகிஸ்தானில் பெட்ரோல் விலை கம்மியாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நேபாளில் பெட்ரோல் விலை கம்மியாக இருக்குது, பூட்டானில் பெட்ரோல் விலை கம்மியாக இருக்குது, ஆனால் இந்தியாவில் மட்டும் பெட்ரோல் விலை அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயத்த பாஜகவை சேர்ந்த எம்பியான அவரே சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான அடுக்கடுக்கான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி செஞ்சிட்ருக்கதால் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் 2024 ஒருவேளை மறுபடியும் இந்த வந்து பார்த்திங்கன்னா 2014 2019 நடந்த சம்பவங்கள் எல்லாமே மறந்து போச்சு இல்லையா, மறந்து வட இந்தியர்கள் ஓட்டுகளை அள்ளி வீசியிருக்காங்க இல்லையா, அதாவது இந்த விஜய் மல்லையா, லலித் மோடி, நிரவ் மோடி, அப்புறம் அந்த ரஃபேல் ஊழல் விவகாரம், இது எல்லாத்தையுமே மறந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாமே ஓட்டு போட்டாங்க. இதில் மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அயோத்தியில் ராமர் கோவில் கொரோனா காலகட்டத்தில் மிக முக்கியமான அவசியமான ஒரு செயலை அவங்க செஞ்சாங்க இல்லையா, அது ஒன்று ஆகட்டும். அப்புறம் புதிய நாடாளுமன்ற கட்டடம் பல கோடி ரூபா செலவில், இந்த மாதிரியான விஷயத்த எல்லாமே அவங்கெல்லாம் வந்து செஞ்சுருக்குறாங்க. இதை வந்து மறந்து 2019 ஜெயிச்சதுக்கப்புறம் ஜெயிச்சதுக்கு பின்னாடி இப்படி இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் மக்கள் மத்தியில் போய் சொல்லி ஆகணும், ஞாபகப்படுத்தி வச்சே ஆகணும். கடந்த முறை செய்த தவறை வந்து வாக்கு போடக்கூடிய எவருமே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் செஞ்சிடக்கூடாது அப்படின்றதால இனி வரக்கூடிய காலகட்ட தேர்தலில் பிஜேபி நிச்சயமாக ஜெயிக்கக்கூடாது, நிச்சயமாக ஜெயிக்காது, இந்தியர்கள் அந்தளவுக்கு ஒன்றும் பார்த்திங்கன்னா அவ்வளவு மறதி கொண்டவர்கள் இல்லை அப்படின்ட்டு தொல் திருமாவளவன் அவர்கள் பிஜேபியை சார்ந்த மோடி அவர்களுக்கு சவால் விடுத்திருக்கிறார்.